Hi friends, இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா slime mixing தான் வந்து பண்ண போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் lip balm இந்த slimeல mix பண்ணி வச்சிருந்தேன். அந்த slime தான் வந்து எடுத்துக்கேன். Butterfly shapeல ஒரு bottle இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு slime தான். இது வந்து பாத்தீங்கன்னா lip balm mix பண்ணேனோ ஒரு செம்ம soft ஆயிருச்சு. நம்ம அந்த channelல போட்டுறோம். Okay, இப்போ வந்து நம்ம bowlல எடுத்து வச்சிட்டு அதுக்கு அப்புறம் நான் வந்து அது கூட detergent powder தான் வந்து mix பண்ண போறேன். Okay, first mix பண்றதுக்கு முன்னாடி இந்த slime எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். ஏனா mix பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பா change ஆகும்ல, சோ அதனால தான். இது வந்து mud slime தான். Lip balm mix பண்ணனால செம சாஃப்ட்டா இருக்குது. Okay, இப்போ வந்து இது கூட நான் வந்து detergent powder mix பண்ண போறேன். நான் வந்து பாத்தீங்கன்னா power detergent powder தான் வந்து எடுத்துக்கேன். இது வந்து யூஸ் பண்ணி நம்ம slimeலாம் மேக் பண்ணிருக்கோம். சோ ஆக்டிவேட்டரை ஒரு slimeல mix பண்ணா எப்படி இருக்கு அப்படினு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து mix பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுனா சொல்லுங்க. எப்படி வந்து இந்த slime change ஆகும் அப்படினு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பார்க்கிறதுக்கு முன்னாடியே mix பண்றதுக்கு முன்னாடியே கீழ கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணிருந்தேன். அதே மாதிரி தான் எனக்கு வந்துச்சு ரிசல்ட். ஓகே, இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா நான் mix பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் நிறைய mix பண்ணிட்டேன். அதுக்கு அப்புறம் கொஞ்சம் எடுத்துட்டேன். இப்போ mix பண்ண அந்த அளவு தெரியல. அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா எனக்கு சேஞ்சஸ் வந்து தெரிஞ்சிருச்சு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஸ்லைம் எல்லாம் தனியா பிரிஞ்சு பிரிஞ்சு வர மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தண்ணியா வர மாதிரி இருந்துச்சு. அந்த டிடர்ஜென்ட் பவுடர் சேர்ந்தோனே ரொம்ப ஒரு மாதிரி தண்ணியா ஆகுற மாதிரி இருந்துச்சு. இப்ப பாருங்க அப்படியே உதிரி உதிரியா ஆயிருச்சு. ஸ்லைம் மாதிரியே தெரியல, வேற ஏதோ மாதிரி இருக்குது. சோ அவ்வளவுதான், இதுதான் வந்து ரிசல்ட். பட் இது கூட நம்ம வந்து கம் சேர்த்து பார்ப்போம் எப்படி என்ன ஆகுதுன்னு பாக்கலாம். ஏன்னா இது ஒரு ஆக்டிவேட்டர் மாதிரி ஆயிருச்சு. ஸோ கம் சேர்த்தனால திரும்ப ஸ்லைம் மாதிரி சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம்னு நினச்சேன். நான் வந்து கொஞ்சம் கம் தான் சேர்த்தேன். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக வந்து ஸ்லைம் மாதிரி வர மாதிரி ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அவ்வளோதான், இதுதான் ரிசல்ட்டு. நீங்கள் வந்து இது கெஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து அந்த பேஸ்ட் வீடியோக்கும் கீழேயும் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஓகே, இப்போ நான் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடுறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த உதிரி உதிரியாக இருக்குல்ல அது தனியாக இருக்கும். அப்புறம் தனியாக லிக்யூட் தனியாக இருக்கும். ஸோ அந்த லிக்யூடை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு நியூ ஸ்லைம் வந்து கண்டிப்பாக மேக் பண்ணலாம். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மிக்சிங் வீடியோ போடணும் அப்படின்னா எந்த மாதிரியான திங்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி காட்டலான்னு சொல்லுங்கள். தென் இந்த மாதிரி மிக்சிங் வீடியோ, ஹோம்மேட் ஸ்லைமும் நிறையா வீடியோ பார்க்கலாம், ஸ்லைம் டெஸ்டிங் வீடியோவும் பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.